Hi friends, welcome to Gowsi Recipes Tamil. In this video, we will see milk and fruit as a dessert recipe. This is very super and tasty. If we eat fruits or juice, this is a different sweet recipe. Try it. Try it. ரெசிபி பண்றதுக்கு ஒரு நாலு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துர்க்கேன் நான் ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் பனானா கிவி வந்து எடுத்துர்க்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் இது போல நீங்க ஸ்லைஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பவுல்ல வந்து டெக்கரேஷன்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன் நான் டெக்கரேஷன் பண்றதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் இது போல நீங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது போல நீங்க பவுல்ல வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க அப்பதான் அது நல்லா செட் ஆகி இருக்கும் இப்போ நாம இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் அக்கார் வந்து 80 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி சேராம mix பண்ணி விட்டுக்கோங்க அக்கார் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும் இல்லனா ஆன்லைன்ல கூட அவேலபிளா இருக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அக்கார் பவுடர் mix பண்ணும்போது நீங்க கேஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெயின்டெய்ன் பண்ணுங்க இந்த அக்கார் பவுடர் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க mix பண்ணாலே போதும் இப்போ பாருங்க அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 60 கிராம் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும் சக்கரை வந்து நல்லாவே மெல்ட் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜ்ல கண்டென்ஸ்டு milk வந்து ஒரு 100 ml சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் milk சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அந்த sugar அக்கார் வந்து நல்லா mix ஆகி வரணும் இப்போ இந்த அளவுக்கு mix பண்ணியாச்சு இது கூட இப்ப பால் சேர்த்தலாம் பால் வந்து ஒரு 400 ml சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு ஒன் டைம் வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க பாலோட நம்ம சேர்த்த எல்லா இன்கிரிடியன்ட்டும் mix ஆனதுக்கு அப்புறம் gas வந்து medium flameல வச்சுக்கோங்க medium flameல வச்சிட்டு ஒரு 2 minutes வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க 2 minutes போதும் நீங்க அதிகமா கொதிக்க வைக்க தேவையில்லை ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே வந்து இது கரெக்டா இருக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து mix பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் சேக்கும்போது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒன் டைம் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஓகே फ्रेंड्स இப்போ வந்து நம்ம அந்த milk fruit mix இருக்குல்ல அது வந்து ரெடி ஆயிருச்சு இத வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃப்ரூட் பவுல்ல வந்து சேர்த்துறலாம் இப்போ இந்த ஃப்ரூட் mix சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஒரு 1 hour வந்து வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அது நல்லா செட் ஆகி வரும் அப்போ நம்ம கேக் பீஸ் மாதிரி கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ 1 hour க்கு மேல ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு இத ஒரு கத்தியை வச்சு லைட்டா சைடு எல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா வந்து அது வரும் நீங்க இத செட் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் வந்து அதிகமா தெரியுது 1 hour 2 hoursலாம் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீசர்ல வந்து ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க கரெக்ட்டா செட் ஆகி வந்துரும் அதுக்கு அப்புறம் வந்து நீங்க கேக் பீஸ் போல கட் பண்ணிக்கலாம் நீங்க இதல பாக்கும்போதே தெரியும் அது எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்குன்னு ஓகே फ्रेंड्स நம்மளுடைய ஃப்ரூட் அண்ட் milk டெசர்ட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போல டிஃபரண்டான ரெசிபிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ